கத்தார் நாட்டில் 8 இந்தியர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இவங்க 8 பேரும் இந்தியாவுடைய முன்னாள் கடற்படை வீரர்கள். இவங்களுக்கு ஏன் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது? இப்போ இதில் எழுந்திருக்கிற சில சந்தேகங்கள், அதாவது இந்த இஷ்யூவில் எழுந்திருக்கிற சில சந்தேகங்கள் இந்த விஷயத்தை இன்னும் பரபரப்பாக்கியிருக்கு. அது என்னென்ன சந்தேகங்கள் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கத்தாரில் 2022 ஆகஸ்டில் 8 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டாங்க. கேப்டன் நவ்தீப் சிங் கில், கேப்டன் பிரேந்தகுமார் வர்மா, கேப்டன் சௌரப் அசிஸ்ட், கமாண்டர் பூர்ணேந்து திவாரி அண்டு கமாண்டர் சுக்நாகர் பக்லா, கமாண்டர் அமித் நாக்பால், கமாண்டர் சஞ்சீவ் குப்தா அண்ட் செயலர் ராகேஷ் கோபாகுமார், இவங்க தான் அந்த கைது செய்யப்பட்ட 8 பேர். இவங்க எல்லாருமே இந்திய கடற்படையில் 20 வருஷங்கள் கிட்ட ஒர்க் பண்ணவங்க. பல எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமா இவங்க 8 பேரும் ஆயுதப்படைகளுக்கு, அதாவது ஆயுதப்படைகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற தஹ்ரா குளோபல் டெக்னாலஜிஸ் அண்ட் கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படிங்கிற ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கே தான் ஒரு பெரிய சிக்கலே வந்து ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த கம்பெனி ரொம்ப சீக்ரெட்டாக சில முக்கியமான விஷயங்களை பண்ணதாக சொல்லப்படுது. இந்த கம்பெனி யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். யாருக்கு சொந்தமானதுன்னா ராயல் ஓமன் ஏர்ஃபோர்ஸ் விமானப்படையோட ரிட்டையர்டு படைத்தலைவர் காமிஸ் அல் அஜ்மியோடது. இவருமே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார், ஆனாலும் ரிலீஸ் ஆகிட்டார். இவங்க இங்கே வர்ற முதல் சந்தேகம் இந்த கம்பெனியோட வெப்சைட் பற்றினது தான். இந்த கம்பெனிக்கு 2 வெப்சைட் இருக்குது. ஒன்று அரெஸ்ட்டுக்கு முன்னால், இன்னொன்று அரெஸ்ட்டுக்கு பின்னால். அதாவது 8 பேர் அரெஸ்ட்டுக்கு முன்னால், 8 பேர் அரெஸ்ட்டுக்கு பின்னால். இதில் பழைய வெப்சைட்டில் கத்தார் நேவியோட டீல் இருக்கிறதா வந்து இந்த வெப்சைட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் புது வெப்சைட்டில் அது இல்லை. இப்போது இந்த 2 வெப்சைட்டுக்கும் நடுவில் அப்போ ஏதோ ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு, அது வெளியே வரலை. இது வந்து இந்த விஷயத்தில் முதல் சந்தேகம். ரெண்டாவது சந்தேகம் என்ன அப்படின்னா, 2022 ஆகஸ்ட் 30 இவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஆனால் இந்தியன் எம்பசிக்கு தகவல் சொல்லப்படலை. ஆனால் ஒரு மாதம் கழித்து செப்டம்பர் 30 இவங்க 8 பேரும் தங்களுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேச அனுமதிக்கப்படுறாங்க. ப்ராப்பர் ப்ரொசீஜர் எதுவுமே இல்லாமல் போயிருக்கிறதுமே வந்து சந்தேகத்தை கிளப்பு. இதன் பிறகு தான் வந்து அக்டோபர் 3 இந்தியன் டிப்ளமேட் இவங்க 8 பேரையுமே சந்தித்து பேசுகிறாங்க. திரும்பவும் டிசம்பர்லேயும் ஜெயிலில் நேரில் பார்த்து பேசுகிறாங்க. இதன் பிறகு கோர்ட் ப்ரொசீஜர்லாம் வந்து போகுது. ஆனால் அதுலேயும் ஒரு சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, என்ன சார்ஜஸ் அப்படின்னு வெளியே சொல்லவே பண்ணல அப்படிங்கிறதுமே வந்து சொல்லப்படுது. இதுவுமே ஒரு முக்கியமான சந்தேகம். ஆனால் அங்கே இருக்கிற செய்தி நிறுவனங்கள், கத்தாரில் இருக்கிற செய்தி நிறுவனங்கள் கத்தார் நாட்டு பாதுகாப்பு ரகசியங்களை இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த செய்தி நிறுவனங்கள்லாம். ஆனால் இது கன்ஃபார்ம் பண்ணப்படாத ஒன்று தான். இது ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர், அந்த ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு இந்தியா. இவங்களை ஜாமீனில் எடுக்க இந்தியா எடுத்த எந்த ஸ்டெப்புமே வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனாலுமே வந்து தொடர்ந்து இவங்களை காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கையை வந்து இந்தியா தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்குது. இந்தியா வந்து அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான உறவு இருக்குது. பிஎம் மோடி அண்ட் மினிஸ்டர் ஜெய்சங்கர் எல்லாருமே வந்து அடுத்தடுத்து இதுக்கு முன்னெல்லாம் வந்து கத்தாருக்கு நிறைய டைம் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு நாடுகளும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரு 3 விஷயங்கள் காரணமாக இருக்குது. ஒன்று, அங்கே இருக்கிற இந்திய மக்கள். 800,000 இந்தியர்கள் அங்கே இருக்காங்க. ரெண்டாவது, ட்ரேடு. $15 பில்லியன் அளவுக்கு வந்து அங்கே ரெண்டு நாடுகளுக்கு இடையில் வந்து வர்த்தக உறவு வந்து நடந்துகிட்ருக்கு. 3வது, கூட்டு இராணுவ பயிற்சிகள். ரெண்டு நாடுகளுமே சேர்ந்து நிறைய கூட்டு இராணுவ பயிற்சிகள் எடுக்கிறாங்க. இதெல்லாம் இன்னொரு பக்கம் இருந்தாலும் இவங்க 8 பேரை மீட்கிறதுக்கான டைம் இன்னும் சில நாட்களே இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போது இந்தியாவுக்கு இருக்கிற இன்னொரு சிக்கல்.